السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே வந்தேன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் சமீபகாலமாக நாம ஊடகங்கள் வழியாக பார்க்க முடிகின்றது முஸ்லிம்களுக்கு எதிரான குரல் வலுத்து வருகின்றது முஸ்லிம்கள் ஒரு பயந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து வருகிறார்கள் ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு உதவக்கூடிய அவர்களுடைய சேனைகள் செய்து வருகிறார்கள் என்பதை நம்மளால பார்க்க முடிகின்றது யூபியில சமீபமாக நடந்த ஒரு கூட்டத்தில் சாமியார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் முஸ்லிம்களை நாம கொல்ல வேண்டும் இந்தியாவில் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களை நாங்கள் கொல்ல வேண்டும் என்பதான கருத்துகள் அது மாதிரி இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துகள் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சித்தரிக்கப்படக்கூடிய நிறைய காணொளிகளை இன்னைக்கு ஈவன் தமிழ்நாட்டில் கூட நம்ம பார்க்க முடிகின்றது இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துதுன்னா முஸ்லிம்களை ஒரு பயங்கரவாதியாக பார்க்க வேண்டும் முஸ்லிம்களை தாக்கக்கூடிய மனநிலையில மக்கள் வர வேண்டும் முஸ்லிம்களை அழித்தொழிக்கக்கூடிய மனநிலையில பொதுவாக இருக்கக்கூடிய ஏனைய மக்கள் வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய செயல்பாடு ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டி இவன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இவங்களுடைய சிந்தனை என்பது மைனாரிட்டி சிந்தனை தான் பொதுவாக அனைத்து விதமான மக்களும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஏனைய மதம் உடையவர்கள் கொள்கை உடையவர்கள் எல்லோருமே பொதுவாக நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வணிகம் இருக்கின்றது அவங்களுக்குள்ள தொடர்புகள் இருக்கின்றது அவங்களுக்குள்ள நட்பு இருக்கின்றது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் சில மத வெறியர்கள் முஸ்லிம்களை டார்கெட் பண்ணி சிறுபான்மையினர்களை டார்கெட் பண்ணி இவர்கள் எல்லாம் நமக்கு ஆபத்து பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் எல்லாம் ஆபத்து என்று ஒரு சித்தரிப்பை இவர்கள் செய்கிறார்கள் இன்னைக்கு பாக்குறோம் நாம நிறைய பில்ஸ் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வந்து நாம கொண்டு வரணும் அது மாதிரி பெண்களுடைய மேரேஜ் வயசை இன்க்ரீஸ் பண்ணணும் அதுபோல முஸ்லிம் பெண்கள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய அந்த லா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் முஸ்லிம்களை டார்கெட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய சராசரியான முஸ்லீம் நிச்சயமாக பயப்படதான் செய்வார் என்னடா இது நாம ஒழுங்கா வாழ முடியாதா இங்க நிம்மதியா வாழ முடியாதா இது நம்மளுடைய கண்ட்ரி இல்லையா இது நம்மளுடைய தாய் நாடு இல்லையா நாம நேசித்த நாடு இல்லையா நாம வளர்ந்த நாடு இல்லையா இதற்காக தான் நாம உழைக்கிறோம் நம்ம உழைக்கக்கூடிய காசு எல்லாம் நம்மளுடைய நாட்டுக்கு தானே போகின்றது நம்மளுடைய பிள்ளைகள் அங்கதானே இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபேமிலி அங்கதானே இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன வருது அப்படிங்கக்கூடிய அந்த பயம் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கு இருக்கதான் செய்யும் அப்ப இந்த பயத்தை ஏற்படுத்தி தான் இவர்கள் வெற்றி காணுகிறார்கள் என்பதையும் நாம புரிஞ்சுக்கணும் சரி முதலாவது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான் குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா இது நீங்க அவங்கட்ட சொல்லிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான் உலக மக்களுக்கு நீங்கள் பிரகடனப்படுத்துங்க குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது எந்த நன்மையும் எந்த தீமையும் எந்த மனிதனும் செய்து விட முடியாது அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் அதுல இங்க இருக்குது இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருக்கின்றது இன்னைக்கு நமக்கு எதிராக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று சாதாரணமாக சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சாதாரணமாக சொல்கிறார்கள் என்றால் அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விதியில் இருக்கின்றது அல்லாஹ் அஸ்ஸா வஜல் அப்படித்தான் நாடி இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு முஸ்லிம்கள் வர வேண்டும் எதற்காக நமக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வருகின்றது அதற்கும் முஸ்லிம்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கின்றன
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லஅல்லஹும் யர்ஜுஊன், இப்படியான சோதனைகள் இப்படியான துன்பங்கள் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மீள்வீர்கள் என்பதற்காக. இப்ப அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது அறுந்து போயிருக்கின்றது, இஸ்லாத்துக்கும் நமக்குமான தொடர்பு என்பது அறுந்து போயிருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லீமாக நாம் வாழவில்லை என்பதுதான் உண்மையாக தெரிகின்றது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதலாவது நம்மளுக்கு உரிமை இல்லை, நமக்கு நம்மளுடைய நாடுல வந்து நம்மளுடைய நாட்டில் ஒரு ஆபத்தான நிலை இருக்குது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் எதற்காக அது இருக்கின்றது, காரணம் யார் என்றால் அதற்கும் நாம் தான் காரணம். நல்ல முஸ்லீமாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உரிமைகளை அவன் தருவான். உரிமைகளை வேற யாரும் தரணும்னு அவசியம் இல்லை. ரிசுக்கு தரக்கூடியவன் அல்லாஹ். அர்ரிசுக்கு மின் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரிசுக்கு தரா. ரிசுக் தரதுன்னா என்ன அர்த்தம், வெறுமன காசா? இல்ல, வாழ்வாதாரம் அல்லாஹ் தான் தருகின்றான், சேஃப்டி அல்லாஹ் தான் தர்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்துதான் இதெல்லாம் வருகின்றது. அல்லாஹ் நாடினால் இதெல்லாம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பறி போடுற மாதிரி இருக்கின்றது. இன்னைக்கு நம்மளுடைய கையிலிருந்து நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. காரணம் என்ன? அதற்கெல்லாம் காரணம் நாம் தான் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எதற்காக இந்த சோதனை நடக்கின்றது? அல்லாஹு அஸ்ஸவஜலிடம் நாம் மீள்வதற்காக, நல்ல முஸ்லிம்களாக வாழ்வதற்காக தான் இதெல்லாம் நடக்கின்றது என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாம நம்மளுடைய தனிமனித வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம செயல்படுத்துகின்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஷரியத்தை நம்மளுடைய குடும்பத்துல எந்த அளவுக்கு செயல்படுத்துகின்றோம், நம்மளுடைய குடும்பத்துல நாம எதை ரிஃப்ளெக்ட் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய மனசுல இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமண பந்தத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்கின்றான், ஒரு முஃமின் அவன் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஈமான் கொண்டிருக்கிறான், அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறான், மறுமையினால ஈமான் கொண்டிருக்கிறான். இந்த முஃமின் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல. அடிமைன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எந்த உரிமையுமே இந்த உலகத்துல கிடையாது. அவன் அடிமையாக இருந்தாலும் அவன்தான் சிறந்தவன். யாரை விட? ஒரு முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவன். இவனை விட இவன் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கலாம், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல பலம் பொருந்தியவனாக இருக்கலாம். இவனை விட ஒரு அடிமை முஃமின் உங்களுக்கு சிறந்தவன் என்று திருமண பந்தத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ ஒரு பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய முஃமின், ஒரு பெண் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண் எப்படி இருக்கணும்? முஃமினாக இருக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைக்காதவனாக இருக்கணும், அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயப்படக்கூடியவனாக இருக்கணும் என்று அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கொள்கையை முற்படுத்துகின்றான். திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பணக்கார ஏழை, அவன் இந்த வேலையில இருக்கான், அந்த வேலையில இருக்கான், அழகா இருக்கான், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மேல கொள்கை இருக்க வேண்டும். உங்களுடைய அதாவது டாட்டர்ஸ், உங்களுடைய மகள்களை நீங்க திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த ஆண் என்பவன் எப்படி இருக்கணும்? கொள்கைவாதியாக இருக்க வேண்டும், கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும், குர்ஆன் சொன்னால ஒரு பிடிப்போடு இருக்க வேண்டும், மறுமையினாலே உறுதியாக நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையில வந்து மறுமையினாலே நம்பியவனாக அவன் பிரதிபலிக்க வேண்டும். இப்படியான ஒரு பையனை தான் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் சிலர் நம்ம பார்க்கிறோம், ஊடகங்கள் வழியாக பார்க்கிறோம், எப்படி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் என்ன? அவங்க வந்து இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சீரியலை பார்த்து, சினிமாவை பார்த்து, கொள்கை இல்லாம, குர்ஆன் சுன்னா இல்லாம, குர்ஆன் சுன்னான என்னன்னு தெரியாம, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய அறிவு இல்லாம, அல்லாஹுடைய அன்பு இல்லாம, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேல உள்ள அன்பு இல்லாம வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான பெண்கள் சிலர் இப்படியான காரியங்களை செய்யும் பொழுது யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், முஃமின்களை விட்டுவிட்டு முஃமின் அல்லாத, ஈமான் கொள்ளாத முஷ்ரிக்குகளை அவங்க திருமணம் செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கொள்கை இழந்துருவாங்க, இஸ்லாத்தை இழந்துருவாங்க, குஃப்ரியத்து பக்கம் போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்களை. அப்ப இந்த மாதிரியான சூழல் நம்மளுடைய சமூகத்துல இருக்குதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, காரணம் நாம தான். நாம சரியாக இருந்திருந்தால், நம்மளுடைய குடும்பத்துல நாம சரியான மார்க்கத்தை விதைத்திருந்தால், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க கட்டளை எடுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கட்டளை எடுங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, யா புனைய
என்னுடைய மகனே என்று சொன்னார்கள். இப்படி நபிமார்கள் எல்லாம் அவங்களுடைய குடும்பத்துக்கு கட்டளையிட்டார்கள், அந்த குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நல்ல மனிதர்கள் எல்லாம் குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதிபலித்து காட்டுகின்றான். எவ்வளவு நம்ம அட்வைஸ் பண்றோம் நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய பிள்ளைகளை தொலை சொல்கின்றோமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குரான் கல்வி கொடுக்கின்றோமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹை பற்றி சொல்கின்றோமா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியான அக்கீதாவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துகின்றோமா. அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், எங்கு சென்றாலும் மறந்து விடாதே, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நீ பாவம் செய்தால் உடனே தௌபா செய், இப்படியான அட்வைஸை நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா என்றால் இல்ல. இன்ஜினியரிங் படி, டாக்டர் படி, மெடிசன் படி, எப்படி நீ சம்பாதிக்கணும், வெறுமன பிள்ளைகளை வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அதெல்லாம். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய மிகப்பெரும் சோதனைகள். இந்த மாதிரியான காரியங்களை, காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் ஒழுங்காக மாற வேண்டும், நாம் ஒழுக்கமாக மாற வேண்டும், நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கணும். மாற்றம் என்பது ஒவ்வொரு முஸ்லீம்கள்ட்டையும் வரணும். என்னடா இந்த சமூகம் இப்படி இருக்குது, என்னடா இப்படி இருக்குது, என்னடா நம்மளுடைய கண்ட்ரி இப்படி இருக்கு, நமக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வருதே என்றால், இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் எப்பொழுது என்றால் நான் மாறும் பொழுது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு சமூகத்தினுடைய நிலையை, அவல நிலையை அல்லாஹ் மாற்றவே மாட்டான் எப்பொழுது என்றால், எது வரைக்கும் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் மாறாத வரை. தனி மனிதர்களுடைய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. அதனால தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த அவல நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால், நாம சட்ட போராட்டம் பண்றதோ அல்லது போராட்ட களங்களில் நாம வந்து நிக்கிறதோ, இதெல்லாம் இதுக்கெல்லாம் மேல தனி மனித மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி மனிதனாக நாம அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும், தொழுகையை பேண வேண்டும், ஏகத்துவத்தோடு வாழ வேண்டும், வட்டி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம செய்யக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அஹ்லாக்குகளை, நல்ல கொள், நல்ல என்ன சொல்றது, பண்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அப்படியான பண்போடு நாமும் வளர வேண்டும், நாமும் இருக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்போடு இருக்க வேண்டும், இப்படியான மக்களாக நாம் இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றங்களை ஏற்படுத்துவான். அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான், வேற யாரும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு சேஃப்டியை தருவான், வேற யாரும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய நாட்டில் நாம சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு 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 சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.